நமஸ்காரம் எல்லோருக்கனுடைய மன்மார்ந்த வணக்கங்கள். என்னுடைய நண்பர் சிலவுகளே ஒரு தனித்துவம் வாய்த்த ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் என்ற ஒரு அழகிய ஐ வுட் கால் இட் பயோடெக் ஸ்டுடியோ பயோ ஸ்டுடியோ அந்த மாதிரி எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா நான் மாதிரி யூரோப்பில் நிறையா ஒரு 30-35 நாற்பது வருஷம் முன்னாடி யூரோப்பில் நிறைய டூர் பண்ணேன். என்னுடைய முதல் டூர் பண்ணும்போதெல்லாம் நிறைய பயோ ஸ்டுடியோவில் தான் பண்ணினேன். அவர் 100 பேர் 90 பேர் 100 பேர் 120 மேக்ஸிமம் 150க்கு மேலே 130க்கு மேலே இருக்க மாட்டாங்க. மைக் கிடையாது. அங்கே நான் தனியாக ஒரு தம்பூரா வச்சுண்டு ஒரு 3/4 மணிக்கு ஒரு தம்பூரா வச்சுண்டு பாடுவேன். அப்புறம் அரை மணி நேரம் மிருதாங்கத்தை வச்சு சொல்ல வாசிப்பேன். அதுக்கப்புறம் ஏதாவது நிகழ்ச்சி இருந்தால் இருக்கும், இல்லைனா இருக்காது. எது டான்ஸோ ஏதாவது ஸ்பீச்சோ ஏதாவது இருக்கும். அப்படி தான் ஒரு பாரிஸில் ஒரு பயோ ஸ்டுடியோவில் 15 வருஷம் இல்லை 15 நாள் நான் சேர்ந்த மாதிரி ஒவ்வொரு நாள் பண்ணேன். அந்த ஞாபகம்லாம் வருதுங்க. ஒரு அந்த வருஷம் ஒரு வருஷம் போன பிளாக் கிறிஸ்மஸ்னு பாரிஸ் பூரா லைக் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டான் அந்த கிறிஸ்மஸ் டே அன்றைக்கி ஆஸ் அ ப்ரொட்டஸ்ட். அப்போ இருக்காது ஃபங்க்ஷன் இருக்காது எதுக்கு நானும் முந்தாங்கணுமே அன்னைக்கு அந்த அன்னைக்கு எத்தத்துக்கு மண்டபடி கிடைக்காது ஏன்னா நான் அதுக்கு வந்துடுறேன் சார் சொல்லி சொன்னேன். வந்து போனால் ஃபுல்லாக இருக்கா. இது இதுக்கு நேர் மாறு அதுக்கு சொல்கிறேன். லைட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 4 இடத்துல வெறும் கேண்டில் பெரிய கேண்டில் ஏற்றி வச்சுட்டும் பண்ணேன் நிகழ்த்தி. அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு திருப்தி இருக்கிற தனியாக ஒரு திருப்தி. அது முகம் தெரியாது, லைட் நல் தலை மட்டும்தான் தெரியும், கண்ணு மின்னும் அப்படியே அப்படி ஆடியன்ஸ் அப்படி ரெஸ்பான்ஸோடு கேட்டால் நம்மளோட சங்கீதத்தினுடைய முகமை எத்தனை சொன்னாலும் போகாது. அது எங்கே போனாலும் அது விளங்கும். ஒன்றும் புரியாதவா போனாலும் கேட்டாலும் அது வந்து அவளுக்கு அவள் மெய்சில் இருக்கும். புரிஞ்சுன்னா இன்னும் மெய்சில் இருக்கும். அது என்ன சொல்லாத பெருமை பையன். அந்த சங்கீதத்திற்கு உள்ளே நம்ம பிறந்து இந்த அளவுக்கு இத்தனை நிறைய வருஷங்களுக்குள்ளே இருந்து கேட்டு வாசித்து பாடி அனுபவித்து சொல்லி வச்சு நம்ம பண்ணுறது தான் டவுன் த மெமரி லேன்னு இந்த ஒரு நிகழ்ச்சி ஆர்க்கேன். அவர் சொன்னார் சேனன் சொன்னார். நான் எனக்கு இந்த பயோகிராஃபி குரு எல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லாதவன். நான் ரெக்கார்டிங்கே வச்சுக்கிறது கிடையாது, ஒன்று கிடையாது. ஏன்னா அண்ணன்னைக்கு வர்றது புதுசாக இருக்கும், நல்லா இருக்கும். கேட்குறவாளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அவள் கேட்பா. நம்ம கேட்குறோமே, பகவான் கேட்குறார், அம்பாள் கேட்குறா, நம்ம வீட்டில் இருக்கேன்னு நிர்பந்தமாக அவள் கேட்டாகணும். இல்லை காசு உட்காந்து சேர்ந்தால் கேட்காது. நம்ம கேட்டாகணும், நம்ம கேட்போமே. அந்த ஒரு சந்தோஷம் நம்ம கேட்குற ஒவ்வொரு நாளும் பிரவர்த்திக்கலையே நினைக்கா அது இன்னொரு குறை மாதிரி தெரியாது. சம்ச்சுவஸ் மீல் இஸ் ஆஸ் குட் ஆஸ் சம்ச்சுவஸ் ஃபீஸ் இன் மியூசிக். அது நான் வயறு சாப்பிட்டா வயறு ரொம்ப இது வயறு ரொம்ப அது எவ்வளோ இன்னும் இருக்க இடம் நிறைய இடம் இருக்கும் கேட்குறதுக்கு கேட்குறதுக்கு. அது அந்த ஒரு பாக்கியம். இன்றைக்கி வந்து போன இதில் பெரியவாளை பற்றி சொன்னேன். அப்போ அது கண்டினியூஷனாக கொஞ்சம் சிலது ஒன் செட் பண்ணி சொல்கிறதுக்கு அவளை வாசிக்கிறது அவளை வந்து நினச்சின்னு வாசிக்கிறதுக்கு வாசிச்சா தான் வாசிக்க நியாயமாக. நான் வந்து கேட்டு பிரமித்து ரசித்து இருக்கணும் தவிர அவளை நான் ஐ டோன்ட் தெர் இஸ் நோ பர்பஸ் இன் இமிட்டேட்டிங் தம் ஆர் டு ப்ளே லைக் தம். அது நியாயங்கள் கிடையாது அதில். பட் என்ன பண்ணுவோம் அந்த காலத்தில் இருந்தாங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த த மியூசிக் சீன் மேடையில் உட்காந்து வாசிக்கிறது அது பாட்டை இப்படி வாசிக்கிறது பாட்டை இப்படி பாடுறது அந்த அதுகள் இப்படியும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே வந்துருக்கு. அது அதை நான் சொல்ல முடியும். இன்னும் சின்ன வயசில் கேரளாவில் நான் கேரளாவில் இருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் கேரளாவில் நிறைய வித்வான்கள் இருந்தான். வைக்கம் கிருஷ்ணயர் ஒரு மகாமேதை இருந்தார். அவர்
இந்த கிருஷ்ணான் பேர் வந்து எல்லாம் நிறைய சிவா போட்டிருக்காரு பகவான் மாதிரி. அவர் ரொம்ப அழகாக பாடுவார், ரொம்ப அழகாக வீணை வாசிப்பார், ரொம்ப அழகாக கஞ்சிரம் வாசிப்பார், மிருதங்கம் அசாத்தியமாக வாசிப்பார். அப்போ அது என்ன சரித்திரன்னா, அதில் எங்கள் வாத்தியாருக்கு, எங்கள் வாத்தியாரும் செம்பை வாத்தியனாக ஒரு வழி சொல்ல வேண்டியதில்லை. என்னுடைய வாத்தியாருக்கு ரொம்ப பிடித்தமானவர், எங்கள் வாத்தியம் ரொம்ப பிடிக்கும், பாட்டு பிடிக்கும், வாசிக்கவும் பிடிக்க முடியும். அவர் மிருதங்க நிறைய சிஷ்யாளத்தார் பண்ணார். அவர் அவருடைய தொடர்பு எப்படி என்னன்னாக்கா, அவருடைய பிள்ளை சிவசுப்பிரமணியம்னு அவர் எம்ஏ சயின்டிஸ்டாக இருந்தார். அவர் திருச்சூர் காலேஜில் லெக்சராக இருந்தேன், என்னான் காலேஜில் படிக்கிறதேன். தினம் ஊரு ராகந்தான் அவர் தினம் பாடுவோம். அவர் காமன் ஃப்ரெண்டோடு வீட்டில் போய் அவர் வாசிப்பார், நான் பாடுவேன். அப்படி பழக்கம், அந்த பழக்கம் அது. கிருஷ்ணர் எப்படி என்னன்னாக்கா, ரொம்ப சென்சிட்டிவ் மியூசிஷியன், ஜாஸ்தி பேச மாட்டார். இப்போ இப்படி வாசிந்துக்கிறத ஒரு வாட்டி, ஒரு வருஷம் எங்கள் வாத்தியார் பால்கன் மணியர் ஆயிடுச்சு, அந்த பக்கத்திலேயே கச்சேரி மணியர் வாசித்தார். அந்த கச்சேரி ஃபஸ்ட் டைம் அவர் வாய்ப்பு கேட்குறார். ஆசி முடித்து அந்த கிருஷ்ணா எப்படி இருந்தது கச்சேரி பார்த்தியோன்னு கேட்டார் வாத்தியார். அண்ணா இன்றைக்கி ஒரு தீர்மானம், நான் இனிமேல் மிருதங்கம் வாசிக்க மாட்டேன். என்ன அப்படி சொல்கிறா கிருஷ்ணா நீ வேணும், அவன் ஒரு மாதிரி ஆகிடுது. வாத்தியார் ஏன் இப்படி பேசுகிறேன் நீ கிருஷ்ணா, இல்லைண்ணா மிருதங்கம் எப்படி வாசிக்கணும் அவர் வாசிக்கிறார், இன்னும் என்னத்துக்கு நான் வாசிக்கணும், ஏன்னா நான் தான் சரியாக வாசிந்தேன்னு எண்ணம் இருந்து எனக்கு. அந்த எண்ணத்துக்கு மேலே இப்போ தான் ஏதோ சொல்லிடுது. அதே மாதிரி அந்த எண்ணத்துக்கு மேலே ஒரு சம்பவம் நடக்கிற சமயத்தில் பின்ன என்ன வேஷாமோ, ஆனால் அவரோடய பாடுங்க அண்ணா, ரொம்ப நல்லா இருக்குது, பொருத்தமாக நூற்றுக்கு நூறு பொருத்தமாக இருக்குது சொல்லி சொன்னார் அவர். அப்புறம் அவர் வாசிக்கலை. அப்புறம் முப்பது வருஷம் இருந்தார். அப்புறம் வீண வாசிப்பாக பாட்டி சொல்லியிருப்போம், கச்சேரி வாசிக்கிறதை விட்டார். ஸோ அந்த மாதிரி இம்பேக்ட் இருக்கிற சம்பவம் வித்வாங்கள் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்ததுக்கா. அது என்னத்தினாலே எப்படின்னாக்கா, ஒரு வர்ணத்துக்கு வாசிக்கிறேன்னா ஒரு பேட்டர்ன் இருந்தது, அது தாளத்தை வச்சுட்டு தான் அது சோக்காலம்னா சோக்காலத்தை வச்சுட்டு வாசிக்கிறேன். அதுக்கு தாளத்துக்குள்ளே சந்தம் வச்சுட்டு வாடுறது வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த வார்த்தைகளோட சந்தம் இருக்குமே அதை வச்சுட்டு, அது ரெண்டாம் காலத்து தான் மத்தியம காலம் பாடுறது தான் அது, அதுக்காக தான் மத்தியமானம் அங்கே வாத்தியம் ரெண்டு காலம் பாடாமல் வர்ணம் பாட மாட்டார். ரெண்டு காலத்துலேயும் சாகித்யத்தோடு தான் சிட்ட ஸ்வர இதுக்கிட்ட ஸ்வரங்களுக்கெல்லாம் சாகித்யத்தான் அவர் பாடுவார். அந்த ஸ்வரத்தை பாஷையில் அப்படி பேசும், அது வார்த்தைங்கு வார்த்தையெல்லாம் பளிச்சுன்னு பேசும். ஸோ அது எதுக்குன்னா, அந்த சந்தம் ரெண்டாவது காலத்தில் பாடத்தை அது நல்லா குறும், அது நல்லா புரியும். அப்போ இது முதற்க காலத்தில் வாசிச்சுட்டு அதை இந்த ஃப்ரீடம் அதில் போயிடும். முதற் காலத்தில் வாசிக்கிறத ரெண்டாம் காலம் வாசிக்கிறதே அந்த பாட்டோட ஒட்டி தான் வாசிச்சாலும் சர்வலுவகான என்ன வாசிச்சாலும் அந்த ஒரு பாட்டோட இந்த சந்தத்தோடு தான் வரும். இந்த சந்தந்தான் மெயினாக அந்த காலத்தில் இருந்தது. வளவுபடுதான் புதுக்கோட்டை அண்ணா அவரும் தேசாவது உள்ள வள்ளம் வாசிக்கிறது சந்தம் ரொம்ப இம்பார்ட்டன். தேசாதியில் வந்தால் ஒரு தனி சந்தம் உண்டு, அதுக்கு தேசாதி ஆளுங்கள்னா ரெண்டுகளை என்னென்னக்கா அந்த சந்தம் அப்பவும் சந்தம் உண்டு. அது எப்படி என்னன்னா, பல்விக்கு ஒரு சந்தம், அன்பலுக்கு ஒரு சந்தம், அப்படி வார்த்தைகளை வச்சு அது போயிட்டு இருக்கும். ஸோ வர்ணத்தில் வாசிக்கிறது படி கிருதங்கள வாசிக்கிறோம். துரத காலம் தானக்கா பெருசாகணும், அது தாளத்தோடையே போயிடும். துரத காலம் கிருத்தனங்கள் பாடணும். விளம்பு கால கிருத்தனங்கள்னால் அது வந்து திரும்ப தாளம் சந்தம் பேச்சு கையில் பேச்சு இதுதான். ஜாஸ்தி பேச்சுக்கு இடம் இல்லாமல் தான் அவள் பாடுவேன். மத்திய காலத்துக்கு மேலே வாசிக்க மாட்டோம். மேல் காலம் வாசிக்கிறதுங்கிறது அப்புறம் மணியர் வாழ் வந்து அப்புறம்தான், அவள்லாம் வந்தப்புறம் தான். இந்த தட்சிணாமூர்த்தி பிள்ளை கூட அவர் கூட மேல்காலம் வாசிக்கிறது இது தானே தினம் வாசிக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்மகிட்ட வாசிக்கிறது மத்தியமானத்தில் நம்ம வாசிப்போம். மத்தியமானத்தில் சர்வம் வந்து அப்படி ரொப்பும் அது, ஆனால் வாசிக்கிற விதம் இப்படி நடக்க பா மேல் காலத்துக்கு மேலே போய் கேட்கும். மனசில் கேட்குறது மேல் காலத்துக்கு மேலே வாசிப்பு கேட்கும். அப்படி அந்த இஃபெக்ட் சொல்லோடு அழகு புஷ்டி இந்த போகிற விதம் சொல் போடுற விதம் அதெல்லாம் இப்போது அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு வந்தது ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் வெங்கப்பன் பிள்ளைன்னு இருந்தார், கிருஷ்ணரோட சிஷ்யர் தான் அவர், ராமலிங்கன் அவர் தம்பி இருந்தார். நவாவாசியில் பார்த்தாலும் நம்ம அவர் ரொம்ப தொப்பியை ரொம்ப அழகாக வாசிப்பார். வெங்கப்பன் பிள்ளை ரொம்ப தொப்பியை இப்படி வச்சுன்னு இந்த காலை இங்கே வச்சுட்டு காலால் தொப்பியை தொடக்கூடாது சொல்லுவாள் எல்லாம் உண்டு. ஆனால் அவன் குங்கி ட்ராமாலாம் வாசிப்பான். அந்த காலத்தில் அவன் ட்ராமாக்கும் வாசிப்பாள். கச்சேரி சுப்பையா பாபதரவாடெல்லாம் பாட சமயத்தில் ட்ராமாக்கும் வாசிப்பான். அப்போ வந்து பேச்சு ரொம்ப பேச்சு பண்ணுறக்கா ஒரு காலை வந்து கட்ட வெட்டிட்டு வாசிட்டு வாசிப்போம். அப்படி அப்படிலாம் இருந்திருக்கு. ஓ சம்பிரதாயம்னு சொல்கிறோமே, அதுக்கு சம்பிரதாயம்னு அப்போது எது பழக்கத்தில் இருக்கோ அது சம்பிரதாயம். அப்புறம் அது மாறியாச்சுன்னா அதுக்கப்புறம் அதாவது அது சம்பிரதாயம்.
இந்த சம்பிரதாயம் இருக்க மாட்டோம் இருக்கிறவா அதை சொன்னோம், அது சம்பிரதாயம் கிடையாது. அப்போ அங்கே வந்தப்புறம் தானே அதுக்கு அவளுக்கு சம்பிரதாயமாகும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு இன்னொரு சம்பிரதாயம் வரும். அப்போ இது இதெல்லாம் ஓல்டு சின்ன பிரயோஜனம் கிடையாது. ஆனால் எத்தை சொன்னாலும் ஒரு பேசிக்கு ஒரு ட்ரெடிஷன் ஒன்று, கன்வென்ஷன் ட்ரெடிஷன். மருதங்க நிறைய வலதில் உட்காந்து வாசிக்கிறது, இப்போ வந்து ரெண்டு மருதங்க வாசிச்சா ஒரு தான் ரைட் லெஃப்டில் இருக்காங்க அவங்க தொப்பி தான் தெரியும். அது நான் அது வந்து எஸ்தட்டிக் கிடையாது. இடது கைக்காரனா உட்காரலாம், வலது கைக்காரன் வந்து இடத்துல கொண்டானுக்கா அந்த அண்ணனுக்கு அது அப்போ அது ஒத்துக்க மாட்டான். கஞ்சராக வேணும்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல. அப்போ அப்படியெல்லாம் எல்லாம் ஒருத்துக்கும் வரவு ட்ரெடிஷன் இருந்திருக்கு. ஸோ காலத்துக்கு அனுசரித்து அந்த வாசிப்பு மாறிண்டே வந்தது வச்சுக்கணும். அப்புறம் அப்புறம் வா வந்தப்புறம் சுப்பிரம் மணியன் பழனி சுப்பிரமணியம் முருபூதியவா மூணு பேர் தான் மெயினாக நான் சொன்னேன் பேர். நான் அவளோட இம்பாக்ட் ஜாஸ்தி, நிறைய கச்சேரி அவள் வாசித்தான். இப்போ இங்கே கோலங்காங்குட்டு ராஜ் இருந்தார், ஆந்திராலே நிறைய பேர் இருந்திருக்கா வாசிக்கிறான் இருந்திருக்கான். அவள் எல்லாம் ஆனால் இவாளுடைய விஷ்ணாபுரத்து பிள்ளைகளுங்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. ஆல் ஆர்டிஸ்ட்டு எங்கே இவா போனாலும் அவளுடைய வாசிப்பு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அப்படி ஒரு என்ன அவன் நிறைய ட்ராவல் பண்ணால் நிறைய அந்த வாசிப்போடைய வசத்தி அதாவது மேன்மை வந்து இன்னும் பரவித்தது பரவலாகாது. மாய்ச்சூரில் புட்டுசாமியாக இருந்தார் அவர், சவுடியாவுடைய பிரதர். அவர் அப்புறம் நான் முகையான் முகையாக இருந்தார் அவர் புட்டுசாமியாக இருந்தார். அப்புறம் அப்புறம் மணியர் சிச்சாமணியர் வழி அப்படி அந்த வந்து பழனி சுப்பிரமணியம் வழியை வந்து வந்து அப்படி அந்த இந்த மரபு தான் வந்துட்டுருக்கு. ஜாஸ்தி சிஷ்யால் ஜாஸ்தி இல்லாதவர் முருபூதி அவர் ஜாஸ்தி சிஷியால் நிறைய இருந்தார். சிஷியா வாசிக்கிறவாரோ அவர் அவர் வச்சுக்க மாட்டார் சிஷியார் மா போ அந்த மாதிரி கற்றுக்கோ போ கம்பிட்டு அவனே இருந்துட்டே ஆனால் முன்னுக்கு வராங்க நீ வாசிக்கோ போய்க்கோன்னு போயிச்சுக்கோ இப்படி அது அதுவும் வேணுமே நான் என்ன பண்ணி அதுவும் ஒன்று ரெண்டு ஒட்டின்னு அவளும் பறந்து போயிடுவான். ஸோ அந்த மாதிரி அவன் வழியில் இந்த வரவு வந்திருக்கு. அதுதான் நீ கொஞ்சம் சொல்லலாம்னு சொல்லிவிட்டேன். வரணும் ஒரு வரணும் கொஞ்சம் ஒன்று வாச்சு வரணும் ஒரு ரெண்டு காலம் ஆச்சு. கொஞ்சம் சவுண்டு கூடங்க தெரியும். இருக்கா
ஜாத்தியாக இருக்கலாம் திரும்ப. அப்புறம் வந்து இதில் அந்த மேல்காலம் மாச்சிக்கிறலாம். அப்போ மேல்கால வயலே மாச்சாலும் நம்ம மேல்காலம் மாச்சிக்க மாட்டோம். முடியும்
நடமாட்டியது. இப்போ இப்போ அவள் கேட்டுட்டு நம்ம இப்போ வாசிக்கிற மாதிரி இப்போ வாசிக்கிற மாதிரி வாசி. இது எப்பவுமே இந்த சிறுநாமம் வாசிக்கிறது தான் அந்த சரணம். அது பழைய எத்தனை பழக்கம் இல்லாத வித்வாங்கள் வாசிச்சால் இந்த மிருதங்காரம் கரெக்டாக வாசிப்பாங்க. அத்தி அற்புதமாகும். அது வாசிக்கலைன்னா அந்த வாழை அப்புறம் கூப்பிட மாட்டேன். அதுதான் மனப்பொருத்தம், லய பொருத்தம், மனம் பொருத்தம், இந்த ஜாதகம் பொருத்தம் பார்க்குற மாதிரி. இது பொருத்தங்கள் இதில் அந்த மனசு வந்துடுவாங்க இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி பாஷா அப்படி இப்படி உட்காரும். அது நான் இல்லை மட்டும்தான் டியூன் பண்ணுறது தான் வழி பண்ணணும். பத்திரி பாரு பரவாயில்ல அந்த பட்டு பரவாயில்ல பரவாயில்ல காரத்திலேருந்து ஏறவே இல்லை. அது சாயங்காலம் வரத்துக்கு லேட்டாக காரம் ஏறவே மாட்டேன்னு மனுஷான மாதிரி தான் எதிர்பார்க்கறத ஒன்று நடந்துக்கிற விதம் ஒன்று பேர். ஒரு வித்வான் இப்போ நிறைய வித்வங்கள் அதே மாதிரி நான் எம்எஸ்ஜிஎம் வாசிக்கிறோம். ரொம்ப கெஞ்சி கட்டுன்னு ரொம்ப இப்படி அனக்டோட்டலாக இருக்கிறதுன்னு தப்பாக நினச்சிக்க கூடாது. ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம எம்எஸ்ஜி எப்போ ரொம்ப ஃப்ராங்காக வரும். இன்னும் அதான் பல்வேதா படப்படுறியான்னு கேட்டேன். இல்லை சார் நான் ரொம்ப அப்படிலாம் ஒன்று பாட போகிறேன்னே எதை சார் அதை அழகாக பார்த்தேன். நீ நிஜமாக நீ சொல்லு பல்வே பாடப்படுறேன்னு நீங்கள்கிட்ட சொல்லு. நீ சொன்னால் நான் வாசிப்பேன். நீ என்கிட்ட சொல்லலன்னா எனக்கு புரிஞ்சால் வாசிப்பேன். புரியலன்னா நான் வாசிக்கவே மாட்டேன். சும்மா குழந்திருப்பேன் சொல் போ வச்சுண்டு இல்லைண்ணா பாடினா கீரவாணியை தூரம் பாடி தானம் பாடினோட பல்லவி கண்ட நடையில் பாடுறார் பண்ணுவேன் பார்த்தார் அப்படி பேஷ் நீ பாடு கண்டார் கச்சே நடக்கணுமே. அப்போ நான் வாசித்தேன். நீர் வாஜ்பேரியா நீர் மிருதங்காரர் நீர் கணக்கு தெரிஞ்சவர் நாங்கள் சங்கீதம் வாசிக்கிறோம். நாங்கள் நான் கணக்குன்னு கிடையாது. ஆமாம் இப்படி நான் கணக்குன்னு கிடையாது நான் சங்கீதம் வாசிக்கணும். நீ ஏதாவது ராகத்தை என்ன வேணால் நான் வாசிக்கிறேன். இதுக்கு கணக்கு நீ பண்ணின்னு வீட்டில் சாதம் பண்ணும் கணக்கு பண்ணி எண்ணி போட்டுன்னு வந்திருக்க பின்ன நான் ஏன் எது வணக்கணும். நான் பாடம் கற்றுக்க வரல இங்கே
கடைசி வரைக்கும் இந்த பல்லவி முடிகிறது வரை அவர் வாசிக்கலாம். நான் வாசி முடி பட்டினம் அப்புறம் வாசி பாடவும் வராதே, சட்டு பட்டினம் 10 நிமிஷம் பாடி முடித்தார். ஸோ அந்த அந்த மாதிரியெல்லாம் நடக்கும், எதிர்பார்க்க முடியாது. பக்குவாதிகாரம் வந்து மேலுக்கா நடக்காதுங்கிறது அது முடிகிறது வரைக்கும் எதிர்பார்க்க முடியாது. அதை தாண்டி என்ன தான் வரும்னு மனசில் ஒரு இந்த தாரணையில் வந்து வாசிக்கிறது, அது அருள் எல்லாம் சரியப்படும். ஈசன் அருள் தான் எல்லாத்துக்கும் வந்து, பெருமாள் அருள் தான். அது இருந்தாலாம் புரிஞ்சுவிடும் நமக்கு. அந்த சமயத்தில் என்னன்னா நம்ம ஜெயிப்போம் அவ தோப்பான் அப்படி கூட வரும். கணக்கு பண்ணியிருந்தால் அந்த இடத்துல வராது. மனசில் நல்லெண்ணத்தோடு பண்ணினா அது பெருமளிக்கும். அது நல்லெண்ணம் இல்லாமல் பண்ண எதுக்கு? சரித்திரத்தில் நிறைய காணும். ஒரு மகா வித்வான் மணியர், 16 வயசு மணியருக்கு இப்போ பாடியிருந்தா பல மகா வித்வான் பல்லவி சாத்தியமாக பாடுற வர வரும். அப்புறம் சரி இப்போ நான் பார்க்கணுமேனு சொல்லிட்டு ஒன்று பாடினார் தயவு பண்ணப்போ. இப்போ வாத்தியார் கச்சேரி கேட்க வந்திருக்கார். ஆனால் அப்போவுமே கூட முடியற இருந்தாங்க, அவர் இப்போ கச்சேரி இருக்கும் கேட்க வந்திருக்கார். மாத்திரை என்ன பண்ணவனு ஹெல்ப் பண்ணவா வேண்டாமான்னு வாத்தியார் தெரிஞ்சு போச்சு. எனக்கு போகிறது ரெண்டு பார்த்தா ரெண்டாவது பார்த்து பார்த்தா ரெண்டு இருக்கிறவன் நீங்கள் தாளம் போட்டால் நான் வாசிக்கிறேன். இந்த பல்லவியில் தாளம் இருக்குன்னு, பல்லவியில் தாளம் இருக்கு, முட்டை இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட இல்லையே, எங்கிட்டே தெய்வம் இருந்தால் தானே அதை மட்டும் நின்றுகிட்டேன்னு தான் வாசிப்பேன் சொன்னார். அவர் பாடினார், பாடினார் உடலை கடை தாளத்தை காட்டலை காட்டுக்கிட்டு அப்புறம் பார்த்தப்போ அந்த வாத்தியார் பார்த்துருந்தார். அவர் பார்க்கும்போது அந்தந்த எங்கள் எடுப்பு வரதான் அந்த இடத்துல இப்படி தலையாடினார், கை இப்படி பண்ணார், இப்படி பண்ணார். ரெண்டு வாட்டி அது பண்ணணுன்னு தெரிஞ்சு போச்சு. இஷ்டம் ஜான் ஜான் வாசி அவனுக்கு படுத்தி விட்டுட்டார். ஸோ அது மாதிரி அதே போல ஒரு வாட்டி ஒரு ஐயர்வாளுக்கு முசித்து விடணும் இருக்குது தாரவங்கிற தான் வச்சு சரித்திரம் தெரிஞ்ச கதை என்னன்னு சொன்னால் தப்பு கிடையாது. மியூசிக் அக்காடமியில் கச்சேரி. அப்போது 4 பேருக்கு அவர் கண் தெரியாது, அவரளவுக்கு கொஞ்சம்தான் கண் தெரியும். இப்படி இப்படி தான் பார்க்கத்தான் தெரியும், இந்த திசனத்தில் தெரியாது. வாஜன் கரம் பண்ணவோ வரணும்னு தொண்டப்பட்டு பல்லவி பாடினார். என்ன 4 பேரும் என்ன வாசிச்சாலும் ஒரே கிளாஸும் ஆறாகிறோம் அப்படி வாசிப்பது. பல் பாடினார் அப்போ பயணி சொல்லுவோம். அவர் பிள்ளைவாள் மருதங்க அன்னைக்கு அவர் கேட்டார், ஏன் நீங்கள் என்ன நாங்கள் ஏன் தெரியாதே நீ என்ன செய்யலான்னு கேட்டார். அவர் பழனிட்ட நான் என்ன செய்யணும் ஒன்றும் புரியல நான் என்னென்ன நேனும் தானோ அப்படி சொல்லிட்டான் பழனி. நான் இருக்கேன் ஆயிடுச்சுன்னா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பண்ணார். அவர் டீட் பண்ணிட்டு போனார். அவர் பாட பண்ணிட்டு போனார். புரிஞ்சு போயிடுது. அப்புறம் புரிஞ்சு போன அப்புறம் தாளம் போடாங்க எப்படி? அவன் கச்சேரி முடிஞ்சு சொன்னான், பிள்ளைவன் நாடுகாரோ தப்பாக நினச்சிக்கூடாது, மகா மேதை என்னால் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் பண்ணுறேன் பாடினேன்னு. அதெல்லாம் கிடையாது, நீ மகா வித்வான், நீ எனக்கு எனக்கு குரு. நீ இன்றைக்கி இவளை நீ நான் குரு ஆகிப்போயினாரோ ஏன் இப்படி சொல்கிறேன்? இல்லை இப்படி நீ நான் பக்குவாதியம் வாங்கிச்சணும். இஸ் த லாஸ்ட் பக்குவாதியம். யூ ஆர் வெரி ஃபார்ச்சுனேட் அண்ட் கேமி தட் என்ன சொல்ல அதுக்கு ஆசீர்வாதம். So from today, from tomorrow, I will play only solo. அப்புறம் வாசிக்கலை, ஒரு பக்கம் கொஞ்சம் வாசிக்கிறேன். இப்போ வீட்டில் நாம் உனக்கு வேண்டு பண்ணி பாட்டு வாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு குரு நாங்கள் சோலோ வாசிக்கிறதுக்கு காரணம் நீங்கள், அதனால் நான் அதை ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படி சொன்னான். கோபமே கிடையாது, எனக்கு கோபம் கிடையாது. ஆனால் இப்போ சொல்லுவார் பக்குவாயத்தை புரிஞ்சுண்டு அவள் மனசை புரிஞ்சுட்டு பண்ணால் வாசித்தான் கச்சேரி பரிமளிக்கும். அவர் கச்சேரியில் எப்படி நான் தெரியுமோ பள்ளி வாசிக்க மாட்டேன் பாரு, பள்ளி வாசிப்பார். ஆனால் சொல்லுவார் கச்சேரி போகிற சமயத்தில், ஏ டிவி பள்ளி வாங்கினா பல்லவி செப்பு. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் கையில் என்ன வருதோ வாசிங்க நாடு போகிற நான் நீங்கள் என்கிட்ட சொன்னாலும் வாசிக்கிறேன். பரிசார் சவர கச்சேரி மேடக்காந்து போன மேடக்காந்து போனோம். நான் இந்த நாள்களை பல்லி வாசிக்கிறேன் 14 லிட்டர் போகிறேன் ஞாபகம் இருக்கிறியா உனக்கு? இல்லையே சொன்னேன். இல்லை நான் ஞாபகம் வாசித்தா ஞாபகம் வரும். 14 லட்சம் நாள்களில் 14 லட்சம் தள்ளி எடுப்பு ஆகோதான் கச்சேரி வேறு சமாச்சாரம்.
ஸோ இதெல்லாம் உண்டு. இந்த சம்பிரதாயங்களில் வந்து சேர்க்கிறதே இதை நம்ம உண்டு. சரணம் வேணுமா? வேண்டாம் போகும். கொஞ்சம் ஒரு வாட்டி வச்சுடுவா. இந்த மாதிரி பொத்தி வாசி பாருங்க. ஆரவாரம் உண்டாக்குறதுக்கு அது அவனெல்லாம் கேட்டு வாய்ஸை கேட்டு ஒரு இன்டகிரேட்டட் இது. அது அது இல்லாட்டா அது பிரவீணம் பண்ணிக்க. கீர்த்தனை தான் விஷயம். தாளம் வித்தியாசம் வாசியம் ஸ்வரம் வாசிக்கிறத ஸ்வரம் வாசித்தேன் கொஞ்சோண்டு அங்கே கொஞ்சம் இது இன்றைக்கி இதெல்லாம் வாசிக்க முடியாது. அன்றைக்கி அவனுக்கு போய் சாப்பாசாக்கு மேலே அவர் மாதிரி வாசித்தே கிடையாது. வெங்க பும்பளை வாசிப்பேன் அவட ஸ்வரமாக இருக்காது. ஏத்தியாருக்குன்னா இருக்க முடியும் அந்த மாதிரி இருக்குமே தவிர ஸ்வரமாக வாசித்து மணியார் கொஞ்சம் வாசித்து சாப்பாசு வாசி கோடி காட்டினார். அப்புறம் நம்மளெல்லாம் வாசிக்கிற சமயத்தில் கொஞ்சம் பெரிய கொஞ்சம் வாசிக்கிறத வர்ணங்கள் சோழவெல்லாம் வாசிக்கிற சமயத்தில் இருக்கட்டும். ஸோ அது இப்போ காரணம் அதுக்கு என்ன காரணம்னா அவெல்லாம் பெரியெல்லாம் வாசி எல்லாம் கேட்டப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்கிறது அப்படின்னு தெரிய மாட்டேங்கிறது. அப்போ அப்படியே வாழை ஈய ஜெடிச்சாங்க காப்பி ஆட்டமும் நம்ம பண்ண வேண்டியிருக்கும்போது அது சரிப்படாதே. அப்போ அதுலேருந்து ஒரு அடுத்த படிக்கு என்ன போனால் வாத்தியத்தை கொஞ்சம் கூட எதுவாக வச்சுக்கலாம். அது வந்து சொன்னால் கேட்க முடியாது ஒரே ஸ்வரத்தில் தப்பி ஒரு லோவல் லோவலில் வச்சுருந்தா ஸ்வரம் வாசிக்க முடியாது பண்ணலாம். அது
அது கொண்டு அது கொஞ்சம் மெனக்கெட்டானுங்க அது தானாக வந்து விடுறது அது கொண்டு இப்போ இதில் சந்தம் பார்க்கறதுக்கு இல்லை கண்டு அவன் திரும்பி திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் தாளம் குட்டி தாளம் தானே அதனால் பாட்டை ஓரளவு பாட்டை ஃபோன் பண்ணி வாசிக்கலாம் சர்வலோகம் வாசிக்கலாம் ஆனால் பாட்டை பாட்டை பேஸ் பண்ணி தான் சர்வலோகம் வாசிக்கணும் வாசிக்கிச்சு மாமூல் சொல்லாம் பாட்டும் வேணும் தாளமும் வேணும் மேற்காலம் வேணும் பிரக்தியும் வேணும் ஒன்று கூட என்ன வாசிக்கிறேன் ஆ ஆமாம் தேசாதியில் தேசாதி தேசாதி தாளம் அப்படின்னு நினைக்கா சாதாரணமாக அது நாமாசம் கீர்த்தனம் அறியதெல்லாம் யூஸ் பண்ணி கொடுத்தா அது பாடம் முஞ்ச ஒருத்தி எல்லாம் பாட சமயத்தை அப்படியே அந்த தேசத்தை பண்ணும் அப்படி சிப்ளா கட்டில் போடுறது வண்டி அது சௌகரியமாக இருக்கும் உச்சியில் 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 வந்துன்னு இருக்கும் அப்போ நிறைய கீர்த்தனங்கள் அவர் இருவாள் இந்த மாதிரி பண்ணியிருக்கு நிறைய பண்ணிருக்கார் அப்போ அதெல்லாம் பாடுறத எப்படி எனக்கு அந்த அது ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும் அதாவது இந்த சந்தம் பாட்டு சந்தம் வாசிக்கிறதே அந்த சந்தத்துக்கு வாசிக்கிறதே இந்த தேசாதியில் அது ரொம்ப வரும் அது சமங்கலி மாதிரியே வரும் அது அது வாசி காட்டுறது கீழ்காலத்திலே தாளம் போடுறது அந்த தாளம் வாசிக்கிறோட பெசக்காது ஓகே
சமகாலீன இந்துஸ்தான் எப்படி காலிங்கிறது பத்தி சம்ங்கிறது விட்டு அது இப்படியே அந்த காலத்தில் வரலாம் இப்படி தான் வாஜம் தெரியல பாதி பாதி அந்த தாளம் பாதி பாதிக்கிறத பாடுறவளுக்கு சுலபமாக அப்படியே வந்துட்டுருக்கும் அது கேட்டுன்னு தான் போகிறோம் இந்துத்தானே எப்படி இருந்தோம் காலி பண்ணுறது காலி இந்த பொத்தரை கேட்டுருந்தானே அடுத்த உடனே அடுத்த சமத்துக்கு வந்துடுவோம் பாடுவோம் எத்தனை வாட்டி அகாரம் பாடி என்ன பண்ணால் அந்த ஒரு காதில் ஒரு அவர் தத்துக்கு முன்னாடி இந்த காலி கேட்டால் சம் கேட்டால் காலி வந்துடும் காலி இந்த போடுவோம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் பட் அதாக்கும் இந்த மேஜிக் அது அதே மாதிரி மிருதங்கத்தில் அப்படி தான் நூறு அவர்த்தம் முன்னாடி வரும் நான் வாசிக்க சமயத்தில் நூறாவத்தும் நூற்றி ஆவர்த்தம் வாசிப்பறோம் சுவரம் வாசிப்பார் அதுக்கு வந்து கடைசியை முடிக்கிறதுக்கு அவர்தான் இப்படி இதே மாதிரி வாசின்னு வருவேன் காலி சமம் காலி மகன் பொத்தியாக உப்பம் பார்த்து உப்பம் வந்தோம்னே அப்படி சொல்லுவேன் பட்டுன்னு முடிப்போம் சேர்ந்து ஒரே மாதிரி முடியும் அது அதான் காலப்போக்கில் எல்லாம் வந்து தெரியாமல் நம்ம பிளைண்டாக பிளைண்ட் சைடு தான் பண்ணியிருந்தேன் இன்னும் அப்புறம் இங்கே தேடி நான் பார்க்கலாம் நீங்கள் இடம் இங்கே இருக்க இடம் தேடி இன்னும் ஆள் போடுறாள் தான் போடுறாள் இல்லையோ தப்பாக வரும் ரெண்டு பேரும் வேறு வேறு மாதிரியாக போகிறோம் இந்த சைடில் ஒரு மணி போகிறோம் ஒரு ஈஸ்வர் இங்கே வேறு ரெண்டு வரும் அதுதான் இருக்கும் உத்தரம் வேண்டாம் நாம் நான் இருக்கிற கச்சேரியில் ஒருத்தர் தாளம் போடணும் அப்படி பர்ஃபெக்டாக ஆளுகளெல்லாம் போடுறது பர்ஃபெக்டாக இருக்கும் அது மாதிரி தான் என்ன செய்யும் நான் வாய்ஸ் சொல்ல வயசு எல்லோரும் அப்படி தான் ரெண்டு பேரும் அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் இல்லை அங்கங்கே ஏதாவது ஒன்று சந்தேகம் வந்தால் லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்ட் காட்டின அப்புறம் ஒரு மாதிரி விஜயவாடாவில் வீணே பாலச்சந்திர கச்சேரி அவர் சொல்கிறதுக்கு நான் ஒரு மகாமேதே அசாத்தியமான இது அறிவாளி கர்நாடக மியூசிக்கில் அந்த மாதிரி ஒருத்தர் கிடையாது அந்த வீணை வாசிக்கிற கிடையாது நான் போகுதுன்னு ஒழிச்சதியாக வர்றேன் ஆனால் அவர் கொஞ்சம் டெம்பரமெண்ட்டன் பக்குவாதிகாரனுக்கு தரையில் உட்காந்துக்கணும் இந்த மாதிரி அந்த அளவுக்கு இவன் தரவு பயிற்சி போட்டுன்னு மடலில் காத்துக்கிறோம் பக்கத்தில் காத்துக்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்குது அது நானும் மெச்சியும் வாசிக்கிறோம் விஜயவாடர் பெரிய கூட்டம் ஆயிரம் பெரிய கூட்டம் அவர் எதை வாசி சுபந்திராளிகள் ரொம்ப நான் ஆழி வாசிட்டு அவர் வயனி வாசிக்கப்படாது கூட தனியாக தான் வாசி அப்பா வாசி பெறுவார் பக்குவாதி அப்புறம் விட்டு அவர் வாசிக்கணும் அவர் கேட்கணுமா ஆச்சு முடிஞ்சோடனே எதை வாசிக்க போவோம் டிபிச்சு டிபிச்சுன்னு என்னான்னு நான் முக்கால் மணி நேரம் போக்காண்டிருக்கேன் கொஞ்சம் தாழம் இருக்கு பாட்டு தானே வாசி போகிறேன் மாமா அதில் இருக்குவேன் என்ன தாளமெல்லாம் பாட்டு பிடிக்கும் சார் பாடின பாட்டு தாளம் இருக்கும் இல்லையா நான் வாசிக்கிறேன் நீங்கள் வாசிக்கணும் வாசிக்கிறேன் இல்லை எனக்கு ஓ சரி வாசிங்க சார் ரைட் ஹேண்ட் ரைட் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்லாம் கிடையாது சார் ரைட் ஹேண்ட் இங்கே மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் உங்களுக்கு தாழம்பட மிருதங்கம் இப்போ யார் வாசிப்பாங்க இங்கே பேசாமல் வாசிக்கும் எல்லாம் நல்லா ஆடி இப்போ ஆடி அத்து விஜயவாடா மியூசிக் காலேஜ் அக்கம் பத்து பேருக்கா தாளம் போடுது நீங்கள் வாஷ் ஹூ வாண்ட் டு புட் தாளம் கம் இன் பண்ணணும் பத்து பேரும் வரிசா உட்காந்து ஏதோ ஒன்றா பார்த்து வாஷிங் போடும் சரி எதுக்கு நான் இது சேலஞ்ச் எல்லாம் கிடையாது சரி பக்குவாதியம் வாசிக்க வந்திருக்காங்கிறதுனால வந்து கிளாஸ் டூ ஓர் கிளாஸ் ஓர் கிடையாது பக்குவாதி வாங்கிக்கிறதுக்கு அந்த திறமை அவங்களுக்கு பக்கத்தில் வாசிச்சு உட்காந்துக்கிறதுக்கு உள்ள ஒரு திறமை பண்ணிட்டு தானே வரும் இல்லைன்னா நீங்களே சொல்ல மாட்டேலே அவர் சொல்லுவார் டிவிஜி ஐ வாண்ட் ரிப்ளை வந்து ரெடி என்ன சார் என்ன விஷயம் கிடையாது இல்லை இல்லை இந்த என்னுடைய இந்த ஒரு லிஸ்ட் இருக்குது கம்யூனிஸ்ட் லிஸ்ட் இருக்குது அதில் யுவர் யுவர் த நெக்ஸ்ட் டைம் சார் சரி அந்த மாத்திரம் அடுத்த நேம் நான் வரையுமே
இந்த ஒரு ஆறு பேர் பேர் வச்சு ஆறாவதுலேயே அஞ்சாவதுலேயே நான் இருப்பேன்னு அதை நான் ஏன் கேட்கணும் அதை இது இதை விட்டுருங்க அடுத்த அடுத்த நம்பரில் நான் வரேன்னு சொன்னேன் இல்லை நீ ஃப்ரீயா இல்லையா நான் ஃப்ரீயா இருக்கேன் இந்த நம்பர் கணக்கு கிடையாது தரேன் எனக்கு அப்படியெல்லாம் அந்த காலத்தில் வேண்டியிருந்தது ஸோ இந்த டவுன் த மெமரியில் வந்து இதெல்லாம் வர்றது மனசில் வர்றது இந்த மாதிரி பல்லவி ஆகாத்தியமான பல்லவி வாசிப்பார் அந்த மாதிரி வாசிப்பார் இவனோட அவர் வாசிக்கிற நம்ம தான் போடணும் நம்ம வாசிக்கிறது யார் தான் மாதிரி போட மாட்டார் நம்ம வாசிக்கிறது போடலாமா அது 99% ஆஃப் த மெயின் ஆர்டிஸ்ட் அவள் வந்து அவள் பர்ஃபெக்டாக பண்ணுவான் பட்டு பக்குவாதிக்கார வாசிக்கிறத வந்து அதை எப்படி காவு வாங்கிவிடுவோம் அது விடுவான் வயலினிஸ்ட்டை போய் பாசிப்பான் வயலினிஸ்ட் மனசு தெரிந்தால் போடுவான் அந்த எம்ஜி வேணும்னு போடுவேன் நிலம் போடுவேன் நான் ஏன் போடணும் இப்போ இப்போ நமக்கு மிருதக்காரன்ட்ட ஃப்ரெண்ட்லேயும் சிறந்தனக்கும் பாவம் அவசப்படுறான்னு வேணாம் போடணும் அவர்கிட்ட சேரிட்டி தேல் கம் எனக்கு ஹெல்ப் அதர்வைஸ் இஸ் ஃபினிஷ்டு என்ன பண்ண ஒன்றும் வராது என்ன பண்ணுறது ஸோ ஆல் தீஸ் ஆர் தேர் அதெல்லாம் அந்த தர்மம்லாம் பார்த்தவா இங்கே இங்கே வாத்தியார் மாதிரி வரும் ஜென்மத்தில் ஒரு ஒரு வந்து ஒரு ஆறு வாசித்தாலும் சரி சின்ன பையன் வாசாலும் சரி மாமேத வாசாலும் சரி இந்த கச்சேரி தர்மம் தாளம் போட்டானுக்கா பாடி முடிச்சாச்சுன்னா அணுவிலேயே அறுதி வச்சு விட்டு தான் எடுப்பார் எடுக்கிறது அறுதி வச்சு விட்டு தான் வைக்கல என்னடா அங்கே கேட்டுவிடுற அறுதி எங்கே அது வேணும் இல்லைன்னா கச்சேரிக்கு சொல்லிவிடுவார் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு காசு வாசிக்கிறவாள்கிட்ட என்ன சொல்லுவார் பாரு நீ வந்து நீ வாசிக்கிறது சட்ஜம் மேல்கால் மேல்கால் மேல் சட்ஜத்தில் நிற்கிறத நீ சாப்பை கொடுக்கணும் அது மனசுனீன்னு அந்த சாப்பை கொடுத்து சாப்பை கொடுத்துட்டு இருக்கணும் அப்போ தானே என் காதுக்கு சுதி சேர்ந்துன்னு வரும் எப்போ பார்த்து மனசுனீக்கேன்னு கேட்க முடியுமா அது முடியாதே தம்பூரா இங்கேயோ இருக்கும் அதுபோல் வயது வலிச்சாக்குன்னு சொன்னேன் போட்டுன்றது சச்சம் கேட்டுட்டே இருக்கட்டும் எனக்கு போட்டு மாசிக்காத போதெல்லாம் போ போட்டு விடு சொன்னேன் அதெல்லாம் அது இப்போ வந்து எனக்கு வந்து என்ன சொன்னேன் அதுதான் ரியல் எஜுகேஷன் இன் மியூசிக் வந்து வாழ்வு கச்சேரி வாசிக்கிறதாக அங்கேயாரு போல இப்படி தான் எங்கேயாரு கச்சேரி நீ கச்சேரி நான் கார்த்தார் பார்த்தானா அவர் ஆனால் பக்குவாதிகாரம் பார்த்தான் மணி இருமடி தான் எக்ஸப்ஷன் ஆமாம் நான் அவருக்கு அத்துப்படி என்ன ஒன்றும் வாட்சி விடுவார் அத்துப்படி அது நிர்பந்தமாக்கும் என்ன சொல்லுவார் இது புதுசு பாடாமல் ஒரு கச்சேரி பண்ண அங்கேருவாள் புதுசு பாடாமல் ஒரு கச்சேரினு ரெண்டாவது இருக்கும் ரெண்டு லாங்குவேஜ் புதுசு இருக்கும் தமிழ் இருக்கும் நடனம் தெலுங்கு இருக்கும் ஏதாவது புதுசு இருக்கும் பாடணும் அதுபோல் பல்லவியெல்லாம் ஏதாவது இடக்கிறான் ரெண்டு காலத்தில் கட்டாங்காலத்தில் ஏதாவது ரெண்டு கருத்துனா நிச்சயமாக இருக்கும் கருணா சமுந்திரம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் ஸோ அது அதுக்கு அந்த வேலைப்பாடு இந்த தான் அவர் பாட்டி பரிமளிக்கும் அன்லஸ் யூ ஆர் எக்யூப்டு வித் மீ ஐ வில் நாட் ஷைன் அதை தெரிஞ்சு கச்சேரி பண்ணுவார் அவ்வளோ ஃபெயிலே கிடையாது கச்சேரியில் 100% சக்ஸஸ் இங்கே வாத்தியார் இப்படி தான் சின்ன பேர் இப்படி இங்கே நிறுத்துவேன் நித்தனா நீ கையை எடுக்காதே நீ வாய்ச்சு எனக்கு மூச்சு நிற்காது எனக்கு உனக்கு மூச்சு இல்லையே கையில் கையில் நீ நிறைய வாசிக்கணும் நீ வாட்டு நீ வாட்டு வாசின்று நான் இருக்கிறது வரைக்கும் சொல்லுவார் அப்போது அப்படி பண்ணுறது நிறைவு பண்ணுறது இல்லாமல் ஒரு 10வது 20வது நிறைவு பண்ணி எனக்கா அப்போ கொஞ்சம் கை ஓயும் சொல்லலாம் கொஞ்சம் சொல்லவில் குறையும் வாசிக்கிறது அப்படிமையாக வந்து நீ கை எடுக்காது நீ வாசின்று நான் நிறுத்துறத நீ நிறுத்தினா போகும் அப்படி போகணும் அப்படி ஜனங்களுக்கு ஆடியன்ஸ் கேட்குறத வந்து தே கோயிங் டு ஃப்ரெண்ட்ஸி ஸ்ட்ரக்சர்டாக நிறைவு பண்ணி நன்பண்ணி பண்ணி இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸியில் போயிடுவார் ஸோ அதுக்குத்தான் வரான் அந்த ஒரு ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு வரான்னு நினைக்க அவனுக்கு இதை மதிக்கணும் நம்ம ஒரு ரூபா டிக்கெட்டு வாங்குறவன் ஒரு மூட்டை அரிசிக்கு ஒரு ரூபாய் அன்னைக்கு ஒரு மூட்டை அரிசி வேண்டாம் உன் பாட்டை கேட்குறேன்னு வந்தானுக்கா அவனுக்கே தான் என்ன பண்ணணும் யூ ஹவ் டு டூ சம் ஜஸ்டிஸ் இல்லையா அப்படி ஆகும் சரி அடுத்தது மண்வேளம் முடித்தோம் மண்வேளம் முடித்தாச்சு அப்புறம்
வெரி குட். பல்லி மட்டும் வச்சுக்கிறியா? அது பெரிய கீர்த்தனங்கள், பெரிய கீர்த்தனங்களை வாசிக்கிறத உட்காந்து வாசிக்கிறத பத்தி விளம்ப காலத்துல இருக்கும். சின்ன பேர் இதே கொனியாடினா ரொம்ப ஓகங்கசங்காய் கொஞ்சம் கொனியாடினா ரொம்ப விளம்பமாக இருக்கும். அது கொஞ்சம் ஒரு ரெண்டு கலர் இருக்கும் தான் சோறு மணி ஆரம்பிச்சு. ஆனால் வாசிக்கிறத அந்த ஸ்ட்ரக்சர், இந்த கிருத்தனோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப விசேஷமான ஸ்ட்ரக்சர். சுப்பிரமணிய ஆரம்பிச்சு அதே மூணு காலமாக வாசி பாடி எல்லாம் பண்ணியிருக்கா பெரியவா. அது எப்படி பார்க்கும்? இது இன்டகிரேட்டராக தான் நான் வாசிக்கிறேன். இப்போ சிலப்போ வந்து பிள்ளைவாள் சொல்லி போடுவேன், சிலப்போ மணியர் வாழ் சொல்லி விடுவேன், சிலப்போ பூதிய சார் சொல்லி போடுவேன், சிலப்போ நம்மளோட சொல்லி விடுவேன், சிலப்போ பத்திரிகையோடு சொல்லி போடுவேன். நூற்றி அவுஜித்தான் கணக்கு. அதாவது எது உச்சித்தமாக இருக்கோ அது போடுறது. அதான் ஏசியா லைட்டா இல்லை அதில் ரிசர்ச் பண்ணணும். சரியா? ஷைலா காக்கணும். ஷைலாக்கு தெரியும் இல்லையோ பவுண்ட் ஃப்ளஷ் நானுக்கா ஷைலாக்கு நான் கொடுக்குறேன்னா ஒரு ரூபா ஒரு பைசானு வந்து ஒரு பைசா சேர்த்தமாகணும். ஒரு ரூபாங்கிறேன்னு பரவ ஒரு பைசா வேண்டா மாட்டானோ அந்த ஒரு பைசா கூட வேணும் எனக்கு அந்த கேஸ். ஓகே Thank you.
பாஜி முத காலத்துல 1-2-3 பாஜி எவ்வளவு கச்சே நான் கேட்டுருவேன்மா சரி 89 இயர்ஸில் ஒரு 79 இயர்ஸ் வித்தவுண்ட் பிரேக்காங்க அந்த 10 இயர்ஸ் 10th வயசு வரைக்கும் 10 வயசு வரைக்கும் பேசி அப்புறம் ஞானசன் சொல்ல மாட்டேன் பட் 10 வயசுலேருந்து ரொம்ப என்ன 8 வயசில் கச்சேரி வாசிக்க ஆரம்பிச்சதெல்லாம் தெரியும் நுட்பங்கள் திஸ் ஸ்மால் டீட்டெயில்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்டட் மீ சின்ன சின்ன நுட்பங்கள் அது அந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக சமாளங்கள் இல்லையா அதெல்லாம் இது மணியரை கொண்டு வந்தாக்குது அந்த அந்த மாதிரி பண்ணி கொண்டு 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 சேர்க்குறது அது அரே வந்தாச்சு என்ன காட்டுறதுக்கு வந்து அது வந்து அது ஒரு சின்ன சின்ன அழகுகள் சின்ன சின்ன அழகுகள் அது அதுக்கு இது அது நல்லா இருக்காது அங்கே அந்த இடத்துக்கு அந்த அந்த சொல்லு மியூசிக்குக்கு இப்படி வரும் அது இப்படி வரணும் இப்படி இப்படி வரணும் ஸோ அதெல்லாம் தான் நான் வாழ்ந்தேன் அதுவும் அதே மாதிரி தான் பிள்ளை வாழ் வாசிக்கிறதே அப்படின் அந்த சொகுசு இருக்கும் வாசிக்கிறது அந்த இப்படி ஒரு கிரேஸ் கேள்வி கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் மாதிரி இது நடுவில் பெரிய சொல்லே போட மாட்டேன் வாசிக்கிறத பாட்டு வாசிக்கிற சமயத்தில்
பாட்டு மேலே சொல்லவே போட மாட்டார். சர்வீதம் நடி தான் குத்தா மாதிரி வரும். பட் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு இடம் தெரிஞ்சு நாங்கள் போடுவோம். அப்படி கவனிப்பேன் அந்த இடத்த. ஆ அந்த சொல்கிறேன் அப்படியா இதில் அது வரையும் ரொம்ப என்ன சொல்ல உகந்த பக்குவாதி அப்படி அவர் பக்கம் நான் அப்படி செலக்டட் அந்த மாதிரி எங்கள் வாத்தியாருக்கு முதல்ல எங்கள் வாத்தியாருக்கு தான் மஸ்டர் சீந்திரத்தில் கொஞ்சம் தலையை இவ்வளோ முடி வச்சுட்டு 25 அவருக்கு அப்போ லேட்டாக தான் ஆரம்பித்தார் அவர் முருகுதே சார். ஆமாம் அவ்வளோ இப்படி வாரி விட்டு வர்றது எங்கே இருந்தா நீ இத்தனை வருஷம் கேட்டார் வாத்தியார். ஐயா தானே கூப்பிடுறீங்கோ அப்படின்னார் அவர். சரி வர்ணத்தில் தனியாக ஒருத்தன் வாசி விடுறேன் வாசிக்கிறேன்னார். காம்பாதி ஒருடம் பாடி ரெண்டு காலம் பாடி நீ வாசி விடுனார். ஜனசமுத்திரமாக கிருஷ்ணேந்திர கோயிலில் கச்சேரி குளித்தியார் அஞ்சு தனியாக தான் விட்டாராம். அன்னைக்கு நீ பாரு இன்னிலேருந்து இந்த கச்சேரியில் நீ ஆளாயாச்சு தைரியமாக கேட்ட பணம் கேட்டு வாசி கொப்போம். நான் சொல்கிறது எல்லாம் வா என்கிட்ட பணம் கேட்காதீங்க அது நான் கொடுத்தத்தை வாங்கிக்கணும். ஸோ என்ன ஆ என்னப்பா இதான் பண்ணுவேன் என்ன பண்ண ஆ ஆசியான் சக்கர ராஜாவில் வந்து சங்கீதம் நிறைய உண்டு அதுல அப்போ வெரைட்டியாக அது சங்கீதம் ஃபாலோ பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். மாற்றிக்கிறேன் உடனே வச்சு சரி அவசரமில்லையா அதுக்கு அவசரம் அக்கேட்டு சஜத்தில் நின்று சத்தம் அழகில் என்ன சொல்லி வரணும்னு கை வரும் அங்க Thank you.
அந்த இடத்துல என்ன பண்ணோன்னா இந்த காலபுரமான கொஞ்சம் குடிச்ச வரிமணிக்கிறது தான் அங்கே தான் அந்த இடம் அது பண்ணிக்கிறதுக்கு அந்த கேப்பில் எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறேன் எனக்கு இஷ்டம் இல்லையா அது வந்தி சொல்ல பாட்டு இந்த சாகித்யங்கள் வேறு வேறு சாகித்யங்கள் மொழி வேறு மொழியில் வர சமயத்தில் அதில் பாட்டையும் தெரிஞ்சுட்டு சந்தத்தையும் தெரிஞ்சுட்டு வாசிக்கணும்
Thank you.
மிஸ்ர கதி மிஸ்ர மிஸ்ர சாப்பு எல்லாம் உண்டு அதெல்லாம் வந்து விரும்பும் சாப்பு இப்படிலாம் உண்டு கிருதிகள் உண்டு சமாசாத்திர கிருதிகளில் சில கிருதிகளில் இன்னும் பாசிபிள் வந்து ஏழா ஏழா பொண்ணு பதினாலு பொண்ணு போடுறது இந்த மாதிரி அந்த பரஞ்சில திருலோக மாற்றம் சாரிடா ஒன்று சொல்ல ஒன்றும் சொல்லவே இல்லை அவன் சும்மா வந்து குறை சொல்கிறேன் திருலோக மாதா நன்னு பிரபு கருணனு திருலோக மாதா நன்னு பிரபு கருணனு திருலோக மாதா
Ninnu
ఇవ్వండి సర్వులు వాచివాడు నిన్ను సరదు ప్రభుడని ప్రభు కేల నిన్ను తరంగు నన్ని ప్రభు కేల అనుజుల నది సుధవ హన శ్రీరమణ మనద సుధవన మతభేద మనె గగన మధవాలు బల్ కూడ సుగమ్మ మధవేద మనె సగన పాట వాచిక దీ దీ కడద కదీ తదను తరిట తగ తిత్తాంద కడద కదరి కడద తగిట తది దీ దీ కడద కదీ తదను తగిట తరి తిత్తాంద కడద కదరి కడద తది దీం తిల్లిలాన అదృదని అదృద తిత్తం కడద కదం దిత్తం కడద కద తిత్తం కడద కద దీం తిల్లిలాన అదృదని అదృద తొందరు తొందరు దిత్తం కడద కద దిత్తం కడద కద దిత్తం దిత్తం తదను తకిట ధరి దిత్నాం తగడ తగడ తజను తకిట పరమ ఊరుడ పరాత్మర రుగ జన్ముగ భక్త వరద జగిదనై పరమ ఊరుడ పరాత్మర రుగ జన్ముగ భక్త వర హరిగే జగన్ సద దీం తిన్ని నాదృదని నాదృదృ తొందర దిత్తం కడదగ జయం దిత్తం కడదగ దిత్తంగ முடிக்கிறோம்
நிறைய வாசிக்கிறேன் இதெல்லாம். ஓ தனியாக பண்ணணும் அது. இன்றைக்கி தான் தேவியோட பேசிகிட்டு இருந்தேன். வில் ஹாவ் எ ஃபெஸ்டிவல் ஆஃப் த லெஜன்ஸ். மதுர சுவாமி, தண்டமாணி தேசிகர், அப்புறம் அது மாதிரி பண்ணணும். நிறைய இருக்கா அந்த மாதிரி பண்ணுறது. அதில் சுவாமி ஒன் மெயின் ஆர்டிஸ்ட் பர்காட்டன்னு சொல்ல முடியாது. மியூசிக் இருக்கிற வில் பி தேர். There are legends who are born for this, no death for them. Born legends are born. தேசிகர் தண்டமாணி அவர் பாடு ஒரு துண்டு பாட்டு போகிறவர் பாடினவர் அப்படி உள்ளவெல்லாம் ஒரு இங்கே இப்படி அண்ணா அப்படி டி கே ரங்காச்சாரி அதே மாதிரி ஆமாம் மேதைகள் நிறைய இருந்துட்டு பாடிட்டு போயிருக்காவா. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருந்திருக்கா. சர்வசம்மதமாக இருந்தோம் அது வாழலாம் பண்ணுவோம். இந்த மெரிட் மச்சும் வரும் அதனால தான் வேண்டாம். நான் நிறவல் சோமப்பிள்ளை மாதிரி நிறவல் யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு 200-300 ஆவர்த்தம் ஸ்டாமினால எனக்கு ஐ நெவர் நியூ தட் ஐ குட் ஐ குட் ஹோல்ட் ஆன் ஸோ ஸோ லாங். 200-300 ஆவர்த்தம் போயிட்டு இருக்க முடியும் முடிச்ச போகிறான்னு நினச்சிருக்கேன். அப்போ தான் மேலே போ சடிச்சது போ அங்கே தான் அப்போ தான் அப்படின் சொல்லி சொல்லி நின்று பாடிட்டு ரெண்டு முட்டு போட்டு நின்று ஒரு பாடு நம்ம ஒரு பாட்டு நான் நிற்க முடியாது. என்னை முடிசத்தை வச்சு நிற்க முடியாது. நீ நீங்கள் இப்படி போடுற போட்டுக்கு அண்ணன் ஒன்றும் பண்ண முடியாம ஒரு வரணும். லிமிடின் மியூசிக் மேடையிலையும் சரி வழியிலையும் சரி ரோட்லையும் சரி எங்கேன்னு போனாலும் பஸ்ஸில் போடலாம்னு பண்ணாருக்கோம் படியிலே போகிற பஸ்ஸில் கவலையும் கிடையாது. அப்சல்யூட் லெஜெண்ட்ஸ் ரியல் லெஜெண்ட்ஸ் புரியா இருந்து இங்கே புரியா இருந்தால் நான் பாடினா வந்துடுவார் முடிக்கிறவரை இருந்து சொல்லிடுதான். என்ன பாடு பண்ணுறது தம்பி என்னமா வெரி சிம்பிள் சோல்ஸ் சச் கிரேட்னஸ் தே நெவர் ஃபெல்ட் இட் நோ உடம்புல படவே இல்லையா அந்த கிரேட்னஸ்ஸை. ஓகே அந்த மாதிரி ராகத்தை பாடக்கிற பாட்டை எப்படி வாசிக்கிறது
சாமடியில் ஏற்பட்டு இந்த மாதிரி வாசிக்கிறதுக்காகும் பாட்டு கேட்கறதுக்கு இல்லை அதில் பாதிக்கு மேலே இப்படி வாசிக்கிறதுக்காகும் அது விட்டு கொடுப்பா காப்பு கொடுப்பா அது வாசிக்கிறது தான் அது இந்த இங்கே கர்நாடக பழக்கம் இல்லை ஹிந்துஸ்தானில் இப்படி தான் ஹிந்துஸ்தானில் பாடி விட்டான்னு ரெண்டாவது நாலாவது தவிர வாசிப்போம் அப்புறம் வாசிக்கிறது ருச்சி ஜாஸ்தியாகும் இதை கேட்குறது இதை கேட்டு இதை கேட்குறது ருச்சி இன்னும் ஜாஸ்தி அது
எனக்கு இது ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய கரியரில், அதாவது டிவிஜி உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னது. அந்த பெருமை ஆர்கேக்கு. இத்தனை இன்னும் எவ்வளவு பேர் இருக்கா, ஃபேன்ஸ் இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கவுண்ட்லெஸ். இப்படி இந்த ஐடியா தோணுன்னு உங்களுக்கு, அதனால் எனக்கு நிறைய பேர் வராலும் இல்லைனா வந்து கவலையப்படுறேன். பிகாஸ் என்னுடைய மீன்ஸுக்கு வாட் ஐ ஆம் இஸ் வெரி செல்ஃப். நம்ம கூட ஹோல் திங் இஸ் என்னுள்ளானே இருக்குது. அப்போ ஷேர் பண்ணிக்கிறது எத்தனை பேர் கேட்கறாலும் சந்தோஷம், கேட்கலினாலும் சங்கடம் இல்லை, கேட்கலன்னு சந்தோஷம் இல்லை. என்றைக்காவது கேட்டால் ரொம்ப சந்தோஷம், கேட்டவன் எடுத்துட்டு அதை பண்ணி அதை வளர்த்தினா இன்னும் சந்தோஷம். பிகாஸ் என்ன பர்ஃபார்ம் பண்ணி நிறைய ரெக்கார்ட் இருக்குது. இப்படி கூட நேற்று கூட ஒருங்க பாடு 83 நீங்கள் பாடி என்ன பாடிருக்கேன் நான் சோப்பிடுவோம் கிருஷ்ணன் சொல்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணுற பேர் பேர் இருப்பா பாடு. அதை கேட்டு அன்றைக்கி ரசிச்சிருப்பா இருக்கு இல்லையா, அந்த ரசனை நமக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்கிறது இல்லையா. இன்றைக்கி இப்போ இப்போ என்னென்ன பண்ணணும் அது அது கூட நாளைக்கு மறந்து போயிடும். ஸோ பட் இந்த என்ன சொல்ல அந்த இன்ஸ்டண்ட் இந்த இருக்கிற சேகரத்தை இருக்கிற அந்த கிறிஸ்டசி இருக்கேன், திஸ் இஸ் பியர்லெஸ். இதுக்கு 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 வீடு உனக்கு எத்தனை காசு கொடுத்தாலும் கிடைக்காது. அந்த மாதிரி ஃபீலிங் வாட் யூ என்ஜாய் அண்ட் வாட் யூ ஷேர், அதுதான் இந்த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் லைஃப்லேயே வாட் யூ டூ. அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து நம்ம நிற்காத்தி வச்சு நம்ம சேரும் அந்த சேரத்தில் இருக்கிற சிறப்பு, த கிரேட்னஸ் தட் ஹேப்பன்ஸ் இட்ஸ் நாட் அவர்ஸ். அது அங்கே பகவானுக்கு வந்து சொல்லி செய்ய அந்த பார்த்து அது வரணப்போ என்ன வரப்போகிறது என்ன சொல்லி வரப்போகிறது தெரியுமா, அவ்வளோ சாதகம் பண்ணி வச்சுருக்கேன் என்ன பண்ணு இங்கே வருமா தெரியும். இப்போ ஒரு ஸ்லிப் ஒரு ஸ்ட்ரோக் ஸ்லிப்பாச்சுன்னா அது எங்கேயோ தாண்டினே வேண்டியிருக்கும், ஸ்லிப்பாகிட்டே வேண்டியிருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நல்லபடியாக இருந்துருக்கேன். ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஆர்கே யூ ஃபார் ஃபார் ஆல் தீஸ் அண்ட் யூ ஆர் டூயிங் ஃபார் மெனி அதர். நான் எனக்கு நான் சொல்கிறேன் தவிர பாட் யூ ஆர் டூயிங் ஃபார் மெனி அதர்ஸ் மெனி பீப்புள் நாட் தட் I'm very sorry, and especially this, today I'm very happy that Patri you came. Patri Satish Kumar is you are becoming, I would say, because of my age, becoming a legend. And then the legend has to, if it is legends of Patrima, legends are legends. Sometimes they have to prove that they are legends. Then after some time, they are legends. They don't have to prove anything. And after some time, they are legends forever. So, அப்படி தான் ஒவ்வொருத்தரும் வளர்ந்து வளர்ந்து வந்து ஒவ்வொரு மியூசிஷனும் தன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கிற சமயத்தில் இப்படி இன்றைக்கி இப்படி இருக்கேன், நாளைக்கு எப்படி இருப்பேன், நாளைக்கு எப்படி இருப்பேன், அடுத்த வருஷம் எப்படி இருப்பேன், அதுக்கு அடுத்த வருஷம் எப்படி இருப்பேன். See, this, what is only your own growth? நம்மளுடைய வளர்ச்சி, அதுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் பகவான் கொடுப்பார். நம்ம எடுத்துக்கணும், அதுக்கு நான் அதை கேட்க மாட்டேன். இதை கூட என்ன தெரியும், அந்த மாதிரி நம்ம மனசில் ஒரு விதமான ஆட்டிடியூடும் இல்லாமல் இது இது இஸ் மை அட்வைஸ் ஃபார் வித்யா சங்கீத உபாசகாஸ் நாட் லிசனர்ஸ். லிசனர்ஸ் ஒன்றுமே கிடையாது, நீ வேணாக்கள் இல்லாட போவோம் அவ்வளோதான். நான் இதை கேட்பேன் கேட்க மாட்டேன் சரிப்போ ஓகே, நீ கேட்டு பரவாயில்லை, கேட்குறது வரைய இருப்பானே. இந்த ஹோல் வேர்ல்டு லிசனும் ஃபுல் ஆஃப் பீப்புள்ஸ் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் டேஸ். கணக்கே வாட்ச் வச்சுனாலும் பிடிக்காது சங்கீதம் மருதாங்கத்துக்கு என்னுடைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மை தனியாக ஒருத்தம் ஸ்கட் அவள்டே ரேடியோவில் இத்தனை வருஷமாக நான் 1949 1938 நான் வாசித்தேன் ரேடியோவில் தென் 38 அப்போ பிரைவேட்டு 20 ஆண்டுகளில் அதுலேருந்து மெட்ராஸில் இம் ஸோ மெனி கான்ஸ் தனியாக ஒருத்தம் கட் பண்ணுவோம். எதுக்கு தான் எஸ்பெஷலி வித் சோலோஸ் எல்லாம் போட்டுனாங்க இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னால் தனியாக தான் எடுத்துருவோம். இன்னொரு ஏதாவது ஃப்ளூட்டு விட்டு விட்டு போடுவாங்க அந்த தனியாக டைமுக்கு தே புட் அ ஃபில்லர். தட்ஸ் அ மோஸ்ட் இன் மொழி கால் ஷேம்ஃபுல் திங் ஃபார் த அன் ஆர்டிஸ்ட் ஹூ பிளேடு மிருதங்கம் ஒரு கடம் வாட்டவர் இடிக்கும் பிளேடு. அவனுக்கு வந்து என்னவோ அவன் பாரு அவனை வெட்டிட்டு ஏதாவது வீணையாக புழுவிட்ட போடுவான் அந்த இடத்துல அந்த ஃபில்லருக்கு. இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. பட் ஸ்டில் வி கண்டினியூ டு பர்ஃபார்ம். நமக்கு கேட்டுட்டு தான் இருக்கும், ஜனங்க கேட்க தானே சேரா. நீ தேர் இஸ் நோ வே யூ கேன் புட் எ டேப் போகுது சீல் ஒன்றும் பண்ண முடியாது. இட் இஸ் வந்துகிட்டே இருப்போம். அதுக்கு ஆல் தீஸ் கிரேட் மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் தேவை ஹெல்ப். ஏன்னா அவ்வளவுக்கு நான் அவ்வளோ அக்கைக்கிற மணிகிறையும் பூதியமோ பிள்ளையோ அவளை கேட்கலையே நான் எனக்கு அதை வந்து நினைக்கிறது அது வராது. என்ன நினச்சா வர்றது சொல்லி இப்போ இந்த மணியர் சொல்லுது பயணி சொல்லி ஒரு பூசணும் எப்படி அது எப்படி வரும். தே ஆர் தேர் வித் மீ.
அவனுக்கெல்லாம் பூபதி நம்ம முதல்ல சென்னையில் ஃபஸ்ட்டு கச்சேரி இன்ன பப்ளிக் இந்த என்ன நாடுமா நம்ம டி நகரில் இந்த அண்ணன்னா அவர் இவர் ஒரு ஜமீன்தார் இருந்தார் உயூர் ஜமீன்தார் அப்பாராவ் ராமச்சந்திர அப்பாராவ் அவர் என்னுடைய லிஸ்னர் ஒரு பத்து வருஷம் ரேடியோவில் கேட்டுருக்காரன் எனக்கு தெரியவே தெரியாது அவங்கத்தானே ஒரு நாள் சொன்னால் ரேடியோ பிறகு கார்டு அனுப்புகிற ரொம்ப இது பா என்ன பண்ண பண்ண இது நீ பாடி இருக்கப்படாது அதை பாடி அதெல்லாம் சொல்லு அது அவங்க சொந்த அபிப்பிராயம் நீ எந்தக்கும் நீ அவரை நீ கேட்டு அவர் ஜாடை வந்து நீ பாடினதான் ஏதோ கிருத்தன் பாடுறது ஏதோ பிரதேஷ் அந்த பிரதேஷ் பாடுற கிருத்தனை ஏதோ பாடினேன் பண்ணுவாங்க வந்து அந்த ஜாடியை அடிக்காமல் இருக்குமா நிச்சயமா பாடி அவள் பாடுறது அந்த ஜாடை வந்தாகணுமே அதற்கேன் சென்னித்தோடி தேவ பாடின எனக்கு அவளை ஞாபகம் வந்து தான் ஆகும் வேணுதா சுதுவாகனுடைய பாடினாருக்கா அது வந்து தான் ஆகும் அவள் பாடினா எனக்கு அவளும் எந்தக்கு நிறுத்திய வேணா அந்த சி ஸோ திஸ் தீஸ் திங்ஸ் அவன் ஸ்டாம்ப் வச்சுட்டு போயிருக்கான் அவள் அந்த எல்லாம் சொல்லுவார் அவன் அது ஒரு வருஷம் ஃபெஸ்டிவல் போடுறத எல்லோரும் பெரியவாட தான் போடுவார் அவர் ஜெயன் சார் இங்கே வாத்தியார் ஜெயன் சார் ராமானுஜிங்கார் இந்த மாதிரிலாம் தான் போடுவார் ஒக்கல் தான் போடுவார் அவர் சிலப்போ எம்எஸ் மாதிரி இடங்கா பட்டமான இடம் எம்எல்வி அவன் தான் இதான் இன்ஸ்ட்ருமெண்ட் போட மாட்டார் அவர் ராமநாமி படத்தை ஒரு பாட்டை பாடுவியா வாத்தியத்தை வாசிப்பியாக ராமா சொல்லண்டாமா ஒரு பேர் ராமச்சந்திர அப்பார் அவரும் அப்போ ஒரு வருஷம் நான் வந்து மட்ராஸுக்கு வந்து ரெண்டு மூணு வருஷம் தான் இருக்கும் மூணு மூணு இருக்கும் நீ பாடு சொன்னார் என்றைக்கு சொன்னேன் உனக்கு ஐ வாண்ட் யூ வந்து பெஸ்ட் அக்கம்பன்மெண்ட்ஸ் நீ யார் ஒன்று பிடிக்கும் சொன்னேன் நீ யார் போட்டால் நான் பெருமை தான் சொல்கிறேன் சரி நான் இல் ஃபிக்ஸ் அப் மை ஒன் எம் எம்எஸ்ஜி அண்ட் முருகபூபதி சொன்னார் அவர் ஒன்று வாசி இல்லை தெரியாது எம்எஸ்ஜி வாசிருக்கார் நிறைய அதுக்குள்ளேயும் வந்தோம் மட்ராஸ் வந்த உடனே கூட வாசிக்க வாசிப்போம் வந்து இது ஒன் 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 ஃபேமிலி விச் வாஸ் ரீலி சப்போர்ட்டிவ் அண்ட் ஹெல்பிங் அந்த காலத்தில் சுந்தரமேரவன் அவர் கற்றுன்ருக்கேன் பிறந்த வேண்டாம் மேம் ஐ ஹவ் லேர்ன்ட் வாயிலையும் வரமையும் ரொம்ப இருக்கும் ஏதாவது ஸ்வீட் பண்ணால் கூட வாங்க சொல்லுவார் அவர் என்ன வந்து பாடணும்னா பாட என் பாட்டில் ரொம்ப ஆசை உள்ளவர் அவர் அண்ட் அவர் வாசிப்பார் இவர் கேட்டுருப்பார் வார்த்தையெல்லாம் செக் பண்ணி வர இட் வாஸ் வெரி வெரி இந்த டவுன் த்ரூ த லைனில் இது ஒன் வெரி கிரேட் ஃபேக்டர் ஃபார் மீ அப்போ வந்து பூபதிட்டு மட்டும் அவர் நீ பார்த்துடு ஒரு வாட்டி சொல்லிவிட்டு சொல்லி சொன்னேன் ஒரு சொல்லி சொல்கிறேன் சொன்னேன் நான் போனேன் அவர் 11 o'clock தான் எழுந்து வருவோம் தூங்கி என்ன சொன்னேன் அப்போ அவங்களும் மிஸ்ஸஸ் இருந்தா சொன்னேன் தம்பி நீ பாடுவே ரேடு நான் கேட்டுக்கிறேன் என்ன பாடுவே நீ அப்படின்றான் மிஸ்ஸஸ் ஆமாம் நான் கேட்டதே கிடையாது அப்படின்னார் அவர் நாம் பாடி காட்டுவான் ஏன் தம்பி சும்மா இருக்கு தம்பி நீ நீ நல்லா இருக்கும் கண்டா இருக்கலாம் வாசிக்கணும் நீ அசாத்தியம் பாடி தம்பி நீங்கள் பேசாமல் வாசிங்கோ சொல்லிட்டான் நான் அப்படி சொல்கிறேன் பார்த்தியா எங்கேருந்து வருது பாரு சிபாரிசு உனக்கு சரி வாசி விட்றேன் அப்படிதானே அந்த சொன்னார் அந்த ஜமீன்தார் எப்படி இன்னொன்று தெரியாதுன்னு சொல்லிட்டேன் நான் அதையும் சொன்னார் ஒரு ஓப்பன் பாடினேன் அப்போ இது அன்றைக்கி வந்து ரெண்டு மூணு பாட்டெல்லாம் அந்த விண்ணன் ஆசைக்குனி அந்த மாதிரிலாம் பாடினேன் பிரதாபரம் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார் நான் சுப்பிரமணியர் பாட்டு கேட்டு வரவர் மறுபராந்தில் நீ இப்படி என்ன சுப்பிரமணிய பாட்டு நீ கேட்ட நீ இப்படி கேட்ட எங்கள் அப்பா கேட்டுக்கா சொல்லுவாங்க எப்படி பாடுற தம்பி நீ இன்னும் ஒருத்தங்க நான் வாசிக்காத பாடிட்டு நான் நேரில் அந்த குடும்பத்தை வாசினு கட்டி நனைஞ்சுன்னு இருக்கேன் வயிற்று பழுப்புக்கு ஸோ அந்த மாதிரி வாசிப்பு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அப்புறமா தான் கேட்க ஆரம்பித்தாலும் பண்ண நீ என்ன பண்ணுறப்பா தம்பி அதான் நம்ம என்ன பண்ண முடியாது நீ அப்படியும் பாரு அதெல்லாம் சொல்ல வேண்டிய காரியம் இல்லையே வாழ்க்கை புதுஷாக பண்ணுறது நீ சாண்ட் ரொம்ப ஆசையாக இருக்குது போவன் ஸ்டாண்டில் வாசிக்கிறேன் இவனா சொல்லிவிடுவான் நீ ஒன்றை காப்பி அடிச்சே நான் என்ன சொல்லிவிடுவான் அது அது நல்லா வச்சுக்கல இன்னைக்கு ரொம்ப மடியில் வச்சுன்னு வாசிப்படுவார் ஆனால் நம்ம இருந்தது லைட்டாக இருக்கும் இந்த மாதிரி தூக்க முடியும் இதை மாதிரி வச்சுருந்தா வச்சுருந்து தான் ரொம்ப 14 25 வருஷம் 30 வருஷம் தி சோஸ் ஒன் மை லேப் வச்சு நம்ம அடியில் வச்சுருந்தா வச்சுப்பேன் ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது அப்போ அப்புறம் தான் ஸ்டாண்டர் வச்சுருந்தேன் மகான்கள் மகான்களுடைய கடாட்சத்திலேயே அவளுடைய அனுகிரகத்திலையும் வி ஆர் கம்மிங் இதெல்லாம் வந்திருக்கான் இவனுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு எல்லோரும் வாசிக்கிறான் சின்ன வயசுலேருந்து வந்தால் எல்லோரும் பெரியவர்களுக்கு வாசிச்சுட்டு வந்துருக்கான் இவனும் அதே மாதிரி தான் இன்னும் பிறகு 6 7 வயசில் வந்தாச்சுட்டேன் பாம்பில் படிக்காமல் எம்பிஏ பண்ண பிறந்த திருவையும் கிட்ட வந்தான் இவனும் இது வேணும் கோல்டு மெடலைஸு மியூசிக் காலேஜில்
நான் வாசிட்டுருக்கான் வந்துட்டுருக்கான். ஸோ ஒன்று எக்ஸ்போஷர் வந்து பேர் கிருத்தி வருது, அது இது நம்ம கையில் இல்லை. எது நம்ம கையில் இருக்குது? நம்ம உழைக்கிறது. உழைப்பு உழைப்பு உழைக்கிறது எப்படின்னு நாங்கள் உழைப்புன்னே சொல்லக்கூடாது நியாயமாக. இந்த விவசாயி தான் உழைப்பு சொன்னால், இந்த தேர் ஓட்டுறது தான் உழைப்பு. இது உழைப்பு கிடையாது. நீ எவ்ரி செகண்ட் வென் யூஆர் தேர் யூஆர் ஃபீலிங், யூஆர் லிவிங் வித் த மியூசிக், யூஆர் லிவிங் வித் த மியூசிக். நனக்கு அதில் வந்து நல்ல இதாக தான் வரணும், நல்லதான் நினச்சுன்னா அப்பசரம் வரப்படாது, அப்பசரம் வராது. வராதுன்னு நினச்சா வராது, வராமல் இருக்கணுமேனு நினச்சா வரும். கூறு வாசிக்கிற ரெண்டு காலத்து திசமாக திசத்தில் வாசிக்க போகிறேன், இதுக்கு தப்பாமல் இருக்கணும்னு நினச்சா தப்பும். அது மனசில் இந்த டவுட் வரக்கூடாது. அதான், தேங்க்யூ வெரி மச், காட் பிளெஸ் யூ.